அம்மாவுக்காக இந்தியாவில் 127 தர்காக்களிலே நான் இதே மாதிரி துவா செஞ்சு சிறப்பு பிரார்த்தனை செய்கிறேன். எடப்பாடி அண்ணன் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஷேக் முகமது சையத் அலி ஃபாத்திமா நாச்சியாருடைய அந்த தர்காவிலிருந்து என்னுடைய சிறப்பு பிரார்த்தனையை ஆரம்பித்தேன். இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சியை இந்த இனம் இறைவனங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து பொன்னேரியினுடைய மையப்பகுதியில் இருக்கிற தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை என்னும் துவாவை கேட்க வந்திருக்கின்றேன். இந்த துவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை திறம்பட நடத்தி வருகின்ற சேலத்து சிங்கம் தென்னாட்டு தங்கம் எங்களுடைய அங்கம் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நிரந்தர கழகத்துடைய பொதுச் செயலாளராக ஆக வேண்டியும் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை அள்ளித்தர வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே துவா செய்ய நான் முடிவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நான் தமிழ்நாட்டில் 75 மாவட்டங்களுக்குள்ள தர்காக்களில் சிறப்பு பிரார்த்தனை எனும் ஆன்மீக தொடர் பயணத்தை நான் துவங்கியிருக்கிறேன். 42 மாவட்டமாக இந்த பொன்னேரி தர்காவிலே நான் வந்து இறைவனிடத்திலே துவா செய்வதற்காக இந்த அவுலியாக்களை தேர்ந்தெடுத்து இவங்களுடைய துவாக்களை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். கட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொய்யான வழக்கு மூலம் பெங்களூர் சிறைச்சாலையிலே அவதிப்பட்ட போது நான் அந்த சிறைச்சாலைக்கு சென்று அம்மாவிடத்திலே கடிதம் கொடுத்து அம்மாவுக்காக இந்தியாவில் 127 தர்காக்களிலே நான் இதே மாதிரி துவா செஞ்சு சிறப்பு பிரார்த்தனை செய்கிறேன். எல்லாமல்ல இறைவன் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அவுலியாக்கள் மூலமாகவும் ரசூல்லாவுடைய நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் அந்த துவாவை ஏற்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விடுதலை பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக வந்து மிகச்சிறப்பாக செயலாற்றினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அடிப்படையிலே தான் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்து மக்கள் மத்தியிலே தன்னிகரில்லா இடத்தை இந்த இதனம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி அண்ணன் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கின்ற ஆத்தங்கரை ஷேக் முகமது சையத் அலி ஃபாத்திமா நாச்சியாருடைய அந்த தர்காவிலிருந்து என்னுடைய சிறப்பு பிரார்த்தனையை ஆரம்பித்தேன். 42 மாவட்டமாக இந்த மாவட்டத்தில் இந்த இதனம் இந்த மாலை நேரத்தில் இந்த தர்காவிலே சிறப்பு பிரார்த்தனையை செய்திருக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக மக்கள் இந்த இதனம் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சியை இந்த இதனம் திராவிட முன்னேற்ற கழகம் விடியா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற மக்களுக்கு எல்லாமல்ல இறைவன் துவா செய்கிறான். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பெரும்பான்மை வெற்றியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட துவா செய்திருக்கிறோம். எங்கள் பிரார்த்தனையை அவுலியாக்கள் நிச்சயமாக இறைவனிடத்தில் கொண்டு சேர்த்து இறைவன் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.